ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஆல் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு பிஸ்மில்லா சமையல்ஸ். இன்றைக்கி நம்ம பிஸ்மில்லா சமையலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, 10 நிமிஷத்தில் பாதாம் பிஸ்னி எப்படி ஊற வைக்கிறது அப்படின்றது தான். வாங்க பார்க்கலாம். நான் 100 கிராம் அளவுக்கு பாதாம் பிஸ்னி எடுத்திருக்கேன். இது ஒரு பவுலில் கொட்டி வச்சுருக்கேன் பாருங்கள். சின்ன சின்ன துண்டுகளாக இந்த மாதிரி இருக்கும் பாதாம் பிஸ்னி. இதோட பெனிஃபிட்ஸ் பார்த்திங்கன்னா, நம்மளுடைய பாடியோடய ஹீட் ரொம்பவும் அதிகமாக இருக்கிறது சுலபமாக குறைக்கக்கூடிய தன்மை இதுக்கு இருக்குது. இது பார்த்திங்கன்னா, வேலைக்கு போகிறவங்க நைட்டே ஊற வைக்கிறதுக்கு மறந்துடுவாங்க சில பேர். அதனால் நம்ம 10 நிமிஷத்தில் ஊற வச்சு சாப்பிட்டுடலாம் எளிமையாக. ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா நான் பவுடர் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நம்மளுடைய பாரம்பரிய முன்னோர்கள் பார்த்திங்கன்னா இதை சொல்லியிருக்காங்க, இந்த பாதாம் பிஸ்னியால் நம்மளுடைய உடம்புடைய ஹீட்டு எவ்வளோ எந்த அளவுக்கு குறைக்க முடியுமோ அந்தளவுக்கு நமக்கு சீக்கிரமாக நம்மளுடைய ஹீட்டு குறைஞ்சிடும். நம்மளுடைய பாடியுடைய ஹீட்டால் பார்த்திங்கன்னா நமக்கு ஏற்படக்கூடிய நோய்கள் எல்லாம் ஏற்படும். அதெல்லாம் நம்ம இதை சாப்பிட்டு நம்ம தவிர்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் ஒரு பவுலில் சேர்க்குறேன். இப்போ நான் தண்ணி உங்கள் முன்னாடியே பாருங்கள், தண்ணி விட்டு நான் ஊற வைக்க போகிறேன். தண்ணியை விட்டுட்டு நல்லா கலரி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம்தான், கரெக்டாக 10 நிமிஷத்தில் நல்லா ஊறி நல்லா மேலே வந்துடும் பாருங்கள். நான் உங்களுக்கு ஊறினதுக்கப்புறம் காட்டுறேன். பூ தட்டு போட்டு மூடி வச்சுருவோம் பாருங்கள். 10 நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள், சூப்பராக நல்லா ஊறி வந்திருக்கு பாருங்கள். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயந்தான். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.